வெல்கம் மக்களே, இது உங்களது ஃபாஸ்ட் ஃபேக்ட் சேனல். இன்னைக்கு வந்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் சேதுபதி சார் பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் சேதுபதி சார் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ரோல் தான் நடிச்சிட்டு இருந்தாரு, அதுவும் படத்துல. ஆனா மெயின் படமா இருக்கும், சின்ன சின்ன ரோல் தான் நடிச்சிருப்பாரு. நிறைய படத்துல உங்களுக்கு தெரியாது. எம் குமரன் சின்ன பங்களா நடிச்சிருக்காரு, புதுப்பேட்டை, ஆழ்வார், வெண்ணிலா கபடி கூட மேக்ஸிமம் தெரியும். புதுப்பேட்டையும் ஒரு சின்ன ரோல் நடிச்சாலும் உங்களுக்கு தெரியும். சுந்தரபாண்டியன்ல நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து ஹீரோ வந்து பீசா நடுவு கொஞ்சம் பக்கத்தை காணும், இதுல வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஒரு ஒரு வருஷத்திலேயே வந்து ஒரு அஞ்சு மூவி ரிலீஸ் ஆனதான் இவருக்கு மட்டும்தான். ஒரு இயர்ல வந்து 2016 வந்து இவருக்கு மட்டும் தான் அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு ஒட்டுக்கா. அதே மாதிரி தான் இதே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட பேட்ட படத்தில் வந்து நினைச்சு பயங்கரமான ஒரு வில்லனை வந்து நடிச்சிருந்தார். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் மூவியில் வந்து பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து உருவாகி விஜய்க்கு ஆப்போசிட்டா, விஜய் சார் ஆப்போசிட்டா வந்து நடிச்சார்னா இவர் மட்டும் தான். அதே மாதிரி தான் தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விக்ரம் படம் மூவி கூட இவர் தான் மெயின் ரோல் கேரக்டர். லாஸ்ட் ரோலாக சொல்லலாம், படம் ஃபுல்லாக வில்லன் இவர் தான். அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி எடுக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அவர் ஜிம்முக்கும் போகிறதுல ஒன்றும் போகிறதுல ஆனால் மாசம் நடிக்கிறாரு, அவர் டைலாக் பயங்கரமாக பேசுறாரு, அவர் வந்து அவரு தானே சிரிக்கிறாரு. இவர் சேம் இண்டஸ்ட்ரியில் தான் சிவகார்த்திகம் சார் வந்தாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து ஒரே லெவல் இருக்காங்க. ஒரு இதில் வந்து சித்தார்த் சொல்லுவார், இல்லை அவர் எல்லாம் மூவி இல்லாதனால எல்லாருக்கும் இப்போ போய் போய் டேரக்டர் கேட்க கூட நல்லா விஜய் சேதுபதி வச்சிருக்கேன், விஜய் சேதுபதி வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாமே இருந்தார். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அட்லி மூவி, அட்லி இப்போ புதுப்படம் எடுக்கிறாரு, பாலிவுட் ஸ்டார் வச்சு ஷாருக்கான் ஜாவான் மூவி. அந்த மூவியில் வந்து கரெக்டாக அதில் வில்லனா விஜய் சேதுபதி இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவருக்கு வந்து சம்பளம் வந்து 21 கோடி, அவருக்கு சம்பளம் மட்டுமே. ஒரு சின்ன ரோலாக நடிச்சு இன்றைக்கி வந்து பெரிய ஒரு வில்லன் ஆக்டராக வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, அவர் வந்து சம்பளம் இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி வந்துருச்சு. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன், ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் வச்சிருக்காங்க.